வடகம்பளை. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸா போட்டிருந்த வீடியோல, அதாவது என்னோட மொபைல் யாராவது கண்காணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒன்ஸ் உங்களோட மொபைல் கண்காணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து எப்படி முதல்ல கண்காணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இமெயில் அட்ரஸ் மூலமாக வந்து கண்காணிப்பாங்க, ரெண்டாவது வந்து ஆப் மூலமாக வந்து உங்கள் மொபைலை வந்து கண்காணிக்கலாம். ஸோ அது ஒவ்வொன்றா எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பலையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், இமெயில் மூலமாக உங்களோட இது கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணனாவே, அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்தோ இல்லை வந்து ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், உங்கள் இமெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கம்பல்சரி வந்து நீங்கள் உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண தான் பார்க்க முடியும். ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது, என்னென்னா நிறைய இமெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஜிமெயில் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒன்று ரெண்டு மூணு ஜிமெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களோட ஃபோனில் வந்து ஜிமெயிலை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம், அதாவது உங்களுக்கு தெரியாமல் அது எப்படி நான் சாத்தியம், எனக்கு தான் ஜிமெயிலில் வந்து ஆட் பண்ணிட்டால் வந்து எனக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வருமே, அதாவது மெயில் வந்தால் வரும், இந்த விஷயங்கள்லாம் வருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஆண்ட்ராய்டு வந்து பேர் போனது எதுக்கு அப்படின்னா, கஸ்டமைசேஷனாக உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனை வந்து ஈஸியாக வந்து டிசேபிள் பண்ண முடியும். இமெயிலுக்கு வர நோட்டிஃபிகேஷன், அதாவது இப்போ ஜிமெயில் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜிமெயில் ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜிமெயிலில் வந்து உங்களோட ப்ரைமரி அக்கௌண்ட் தான் வச்சுருப்பீங்க, வழக்கமாக நம்ம போய்ட்டு வேறு எதனா இமெயில் அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற ஜிமெயில் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதோடு கிடையாது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபோனில் வந்து இமெயில் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதை எப்படி செக் பண்ணதுன்னு சொல்கிறேன். ஸோ செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன இமெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இமெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டுருங்க, தெரியாத இமெயில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரோட இமெயில் ஏதாவது அன்னோன் நேமில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ அன்னோன் இமெயில் எது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். சரி, அப்படி இல்லை என்னென்னலாம் சிங்க் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும்னா ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட், சாரி அந்த அக்கௌண்ட் சிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிருக்கும். ஸோ என்னைக்கு லாஸ்ட் சிங்க்ஸ் என்ன ஆயிருக்கு, என்றைக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கமாக வந்து ஆட்டோ சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா டெய்லி வந்து என்ன ஆகுனா உங்களோட டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் இமெயிலோட சிங்க் ஆயிரும். அப்படி சிங்க் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் உங்கள் ஃபோனை எப்படி வந்து கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து நான் கார்டு கொடுக்குறேன், அந்த ஐ சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட டேட்டா வந்து ஈஸியாக வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இது ஒரு வகை. அடுத்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். ஆப் மூலமாக வந்து பார்ப்பாங்க. வழக்கமாக என்ன பண்ணால் உங்கள் ஃபோனை கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஹைட் பண்ணிட்டால் நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம நிறைய ஆப்ஸ் வந்து பார்ப்போம், அதில் வந்து அந்த ஆப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆப்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து நார்மலாக வந்து ஃபோனை யூஸ் பண்ண தெரியும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாஸை வந்து அவங்களுக்கு வந்து யார் இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்க வந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். ஸோ மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சி ஆல் ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோவில் மொத்த அப்ளிகேஷனும் வந்து காமிக்கும். இதில் டாப்பில் இருக்க அந்த த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ சிஸ்டம், அதுக்கப்புறம் ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் இது அப்படி இருக்கும். ஸோ ஷோ சிஸ்டம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வழக்கமாக எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஐட் சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை ஐட் சிஸ்டம் அப்படின்னு தான் இருக்கும் வழக்கமாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்தில் அதாவது ஃபோனோட வந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிடும், ஐ மீன் டிசேபிள் சின்ஸ் ஹைட் ஆகிடும். ஹைட் ஆகிடுச்சுன்னா மற்ற இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனோ இல்லை வந்து உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராவது இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசமான அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதிலே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட் இருக்குல்ல, இது மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ரீசெட் ஆப் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இப்போ புதுசாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எல்லா ஆப்ஸுக்குமே கேட்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஆப்புக்கான ஐகான்,
எல்லா ஐக்கானுமே வந்து உங்களோட ஆப் ட்ராவில் வந்து இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் இன்கேஸ் இந்த இதில் வந்து ஆப்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தா கூட, இப்போ அந்த ஆப்ஷன் நீங்கள் என்னேபிள் பண்ணும்போது அந்த ஆப்புக்கான ஐக்கன் வந்து இங்கே இருந்துக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது வந்து ஸ்பை ஆப்பாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செக்யூரிட்டி அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். டிவைஸ் அட்மின் ஆப்ஸ் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கூட சில ஆப்ஸை வந்து, அதாவது உங்களோட ஃபோனோட ஆக்டிவிட்டியை கண்காணிக்குது, சில ஆப்ஸை வந்து டிவைஸ் அட்மின் ஆப்பாகவும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அது இது மூலமாக டிசேபிள் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் அங்கே வந்து சிஸ்டம் ஆப் மாதிரி காமிச்சிடும் அது. ஸோ இங்கே வந்து அதை டிசேபிள் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோனை வந்து யாராவது கண்காணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் வந்து யாரும் கண்காணிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் வந்து ஒரு அநாகரிகமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன நம்ம தெரிஞ்ச போது, உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் கொடுங்க, இல்லை உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து கமெண்ட்டில் கேளுங்கன்னா அதுக்கிற பதில் என்னன்னு சொல்கிறேன். அந்த வீடியோ என்னென்னே புரியாமல் ஒரு தேவையில்லாமல் அநாகரிகமான கரெக்டாக வார்த்தையில் வந்து கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க, சரிங்களா? பிடிச்சிருந்து இந்த தகவல் உங்களுக்கு வந்து புரிஞ்சு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு இது கமெண்ட் கொடுங்க, இல்லை லைக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அநாகரிகமான வந்து கமெண்ட்ஸை கொடுத்துட்டு உங்களோட பேரைய உங்களோட இமேஜை நீங்களே கெடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததற்கும் பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி.